வணக்கம். சற்று முன்பு கர்நாடகாவில் முதலைகள் உள்ள கால்வாயில் தன்னுடைய குழந்தையை வீசி கொன்ற தாயின் செயலானது பகீர் கிளப்பியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலம் உத்தரகண்டா மாவட்டம் தாண்டேலி தாலுக்கா ஹெலமாடி பகுதியை சேர்ந்தவர் தான் ரவிக்குமார். இவரது மனைவி தான் சாவித்ரி. இந்த தம்பதியின் மகன் தான் வினோத், வயது 6. இவன் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவான். வினோத் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்பதால் அவனை ரவிக்குமாருக்கு பிடிக்காமல் இருந்து வந்தது. மேலும் ரவிக்குமார் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். அத்துடன் வாய்ப்பேச முடியாத மகன் சாக வேண்டும் என்றும் ரவிக்குமார் கூறியும் வந்துள்ளார். இதன் காரணமாக கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சாவித்ரி நேற்று முன்தினம் இரவு தனது மகனான வினோத்தை அழைத்து கொண்டு வெளியே சென்றுள்ளார். அடிக்கடி மகனை சாக வேண்டுமென ரவிக்குமார் கூறி வந்ததால் சாவித்ரி தனது மகனான வினோத்தை அங்குள்ள கால்வாயில் தூக்கி வீசியுள்ளார். மகனை கால்வாயில் தூக்கி வீசிய பிறகு வருந்திய சாவித்ரி தாண்டோலி புறநகர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று நடந்த சம்பவங்களை கூறி கதறி அழுதுள்ளார். இதையடுத்து போலீசார், தீயணைப்பு படையினர், நீச்சல் வீரர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இரவு முழுவதும் சிறுவன் வினோத்தை தேடியும் பணியிலும் நடந்தது. நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு நேற்று காலை சிறுவனான வினோத் பிணமாக மீட்கப்பட்டான். மேலும் அவனது வலது கை துண்டாகி இருந்ததுடன் உடல் முழுவதும் காயங்களும் இருந்தது. சாவித்ரி தனது மகனை தூக்கி வீசிய கால்வாயில் முதலைகள் நிறைந்து காணப்படுவதாக தெரிகிறது. இதனால் சிறுவன் வினோத்தை முதலை உயிருடன் கடித்து கொன்றதும் உறுதி செய்யப்பட்டது. அதாவது சாவித்ரி தனது மகனை கால்வாயில் வீசிய சிறிது நேரத்திலேயே முதலை அந்த சிறுவனை கடித்து இழுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் சிறுவனான வினோத்தின் உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தும் உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரவிக்குமார், அவரது மனைவியான சாவித்ரி ஆகிய இரண்டு பேரையுமே போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். கணவன் மனைவி இடையான தகராறில் கால்வாயில் தூக்கி வீசப்பட்ட வாய்ப்பேச முடியாத மகனை முதலை கடித்து கொன்ற கொடூர சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.